இன்னைக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்கினா வில்லங்க சர்டிபிகேட் வாங்கணும். இந்த வில்லங்க சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தது ராமாயணம் தான். என்ன வேற யாருக்காவது அடகு வச்சிருக்கலாம், அது வேற யாருக்காவது வித்துருக்கலாம், நாம தெரியாதனமா வாங்கினா மாட்டிக்குவோம். இப்படிலாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. இப்போ டிவியை பார்த்தா எதில் பார்த்தாலும், அதாவது முன்னெல்லாம் கோபால் பல்படி விளம்பரம் வரும், அதுக்கப்புறம் கோல்கேட் வந்தது. இப்போ என்னடானா 24,000 விற்கிற தங்கத்தில் உடம்பு முழுக்க சட்டை மாதிரி நகை. 50 ரூபாய்க்கு தங்கம் விற்ற போது மோதிரம் வாங்கக்கூட வழியில் இப்போ சட்டை மாதிரி நகை. ரியல் எஸ்டேட் தான், அத்தனை சேனல்லையும் அதில் போடுவோம், நாங்களே வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்போம். அப்போ தான் வில்லங்கம்னா என்னன்னா ஏதாவது பிரச்சனை. இப்போ வில்லங்கம் முதல் முதல் வந்தது ராமாயணத்தில் தான் பார்க்கிறான் பரதன். ஆஹா, இப்படி ஒரு வில்லங்க இருக்கு, அதனால தான் ராமன் காட்டுக்கு வந்துட்டான், விட்டது போதும்னு இப்போ சொல்லுகிறான். அப்படின்னா இந்த நாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூட வந்தவங்கெல்லாம் திகைக்கிறான், என்னமோ நான் ராமனை விட்டு வரமாட்டேன், அங்கேயே இருப்பேன்னு சொன்னானே, இப்போ வாங்கிக்கிறானே ராமனுக்கு. ராமன் ஏமா அந்த இடம் அது ஒன்று தான். ஆஹா, வாங்கிக்கிட்டான், சந்தோஷம், அப்பா நிம்மதி. இப்போ பரதன் சொன்னான், இந்த நாடு இப்போ என்னுடையது, உன்னுடையதே தான், சட்டப்படி உங்கள் அம்மா இஷ்டப்படி உன்னுடையது தான். அப்போ நான் இதை என்ன வேணால் செய்யலாம் இல்லையா? ராம அதிக சந்தோஷத்தில் சொன்னால், என்ன வேணால் செய், விற்றுக்கோ, அடகு வச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கடா, பிளாட் போட்டு வேணாலும் விற்றுக்கோ, உன்னுடைய இஷ்டம். அப்போ உடனே பரதன் சொன்னான், அப்போது எனக்கு சொந்தமான ஒன்றை சொந்தமல்லாத என் தந்தையோ மற்றவர்களோ கொடுத்த போது நீ அதை ஏற்றுக்கலை, விட்டா போதுன்னு வந்துட்டேன். இப்போ எனக்கு சொந்தம், நானே கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. இப்போ ராம மாட்டிக்கிட்டான். எப்படி பரதனை சிக்க வைத்தானோ அது மாதிரி ராமன் சிக்கி கொண்டா, வேற வழி இல்லை, வில்லங்கமெல்லாம் தீர்த்தாச்சு, உனக்கு நான் கொடுக்குறேன், மாட்டேன்னா பரதன் செத்து போயிடுவான். ராமன் சொன்னா வாங்கிக்கிறேன். தேவர்கள் அழுகிறார்கள், பூமியில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. எப்பவுமே ஒரே விஷயம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது, எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்காது. ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒருத்தருக்கு நண்டுக்கு கொண்டாட்டம், நறுக்கி திண்டாட்டம், அதானே. இங்க அதே மாதிரி இவர் சொன்ன உடனேயே ராமன் பார்க்கிறான், ஐயோ என்ன பண்ணுறது, ஏற்றுக்கொள்கிறேன். தேவர்கள் பார்த்தார், ஐயோ ஒரு தடவை விஸ்வாமித்திரர் கொண்டு வந்தார், போன மச்சான் திரும்பி வந்தான் புதுமணத்துடன், கல்யாணம் பண்ணி திருப்பி உள்ளே ஓடிப்பிட்டான். இப்போ கையை வெளியே கொண்டு வந்தால் இப்போவும் ராவணவதம் நிகழாமல் போயிடுமே, திரும்பி போயிடுவானோ, அழுகிறார்கள். பூமியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், ஆஹா ராமன் வந்துடுவான். இப்போ ராமன் சொன்னான், இப்போ இந்த நாடு எனக்கு தானே, உனக்கு தான், இப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. இப்போ பரதன் ஏமாந்தான், என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்போ ராமன் சொன்னான், எங்கள் அப்பா காட்டுக்கு போக சொன்னது முதல்ல, நீ நாட்டுக்கு வர சொல்கிறது ரெண்டாவது, முதல்ல சொன்னதைத்தான் நான் முதல்ல நிறைவேற்றுவேன். என் தந்தை இப்போ இருந்தால் அவர்கிட்ட சொல்லி மாற்றிக்கலாம், அவரோ இல்லை, அதனால் 14 வருஷம் காட்டுக்கு முதல்ல போயிட்டு திரும்பி வந்து நாட்டை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போ உடனே பரதன் சொன்னால், அப்போ என்ன பண்ண, என்னுடைய பிரதிநிதியாக அந்த நாட்டை ஆண்டுவா. ஒரு கேள்வி வரும், முன்னெல்லாம் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? மௌண்ட்பேட்டன். இந்திய முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ராஜகோபாலாச்சாரி. இல்லை, முதல் கவர்னர் ஜெனரல் பரதன் தான், ராஜ பிரதிநிதியாக அவரை நியமித்தார். அப்போ அவன் சொன்னா, என்னதான் நான் நிஷ்காமியமாக இருந்தாலும் இந்த அரசியலிலே ஒட்டி கொண்டிருந்தால் அபவாதங்கள் வரும், அதனாலே நீதான் ஆளுகிறாய் என்று எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும், உன்னுடைய திருவடிகளை தாங்குகிற இந்த காலணிகளைத்தான். அம்மா பிள்ளைய காட்டுக்கு அனுப்பினா பிள்ளை பையனோட கால் செருப்பையும் முடிஞ்சிட்டு வந்துட்டான். பாதுகையை கொடு, ராமன் கொடுத்துட்டான், அதை வாங்கி கொண்டான். ஏன்? இறைவனுடைய திருவடிகள் பூமியிலே பட்டால் பட்ட இடமெல்லாம் துளிர்க்கும், மண்ணுக்கும் இறைவன் திருவடிக்கும் இடையிலே அந்த காலணிகள் தடையாக இருக்கக்கூடாது என்று மகாத்மாவாகிய உலகமே வாழ வேண்டும் என்று நினைத்த பரதன் அந்த பூமிக்கும் இறைவனுக்கும் இருக்கிற துணையை இறுக்கமாக செய்து பாதணியை தான் வாங்கிட்டான். அது ராமன் காலிலே காலணி இருக்கிற வரையிலே கல்லு முள்ளிலே எல்லாம் ராமன் காலடி படாம அவனை காப்பாற்றுகிற ஒரு அடிமையாக தொண்டனாகத்தான் அந்த செருப்பு இருந்தது. ஆனால் அதே செருப்பு பரதனுடைய திருமுடி மேலே ஏறின உடனே அடிமைத்தலை நீங்கியது, ஆட்சி செய்கிற ஆற்றல் அதற்கு வந்தது. சேருமிடத்தை பொறுத்து கொண்டு போய் நாதன் பாதுகம் நந்தியம் பதியிடையே வைத்து அந்தியும் பகலும் நீரராத கண்ணினனாக அற்புதமாக 14 ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் பரதன். இப்ப காலணி முடியணி ஆயிற்று, அதற்கும் மேலே ஒரு ஆட்சி பீடத்திலே அரியாசனத்திலே அமர்கிற பேரும் பெற்றது இதிகாச காலணி. அது அவ்வளோதான், அந்த பெரிய காப்பியத்திலே ஒரு சின்ன பகுதி.
அவ்வளவுதான். அது அற்புதமான அந்த பாதுகை நெஞ்சணி ஆகல. ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, செருப்பு கேட்காது, பார்க்காது, பேசாது, நினைக்காது. ஆனால் இது எதுவுமே இல்லாத அந்த பாதுகை 14 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த போது ஊழல் நடக்கல, அயோத்தியில கொலை நடக்கல, கொள்ளை நடக்கல, கற்பழிப்பு நடக்கல, எந்தவித அவதூறும் நடக்கல. ஒரு சேடன பொருளாக இருக்கின்ற, உணர்ச்சியற்று இருக்கின்ற ஒன்று அரியணையிலே அமர்ந்த போது கூட ஆட்சி பொறுப்பு நன்றாக நடந்தது. ஆனால் வாக்குச்சீட்டினாலே மனிதனை நாம் மந்திரிகளாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு அத்தனை அசம்பாவிதமும் நிகழ்கிறது. இவர்களை விட செருப்பு பரவாயில்லை. அது தெரிந்து கொண்டுதான் எங்க இந்த செருப்பு போய் சிங்காதனத்தில் உட்கார்ந்துருப்பேன். சட்டசபையில் அதை எடுத்து வீசி விடுறான், கீழே போட்டா எடுத்து மேலே யாராவது உட்கார வச்சிருவாங்களா மந்திரி சீட்ல. அப்போ இந்த இதிகாசத்திலே வருகிற காலணி நெஞ்சணி ஆகல. மூன்றாவதாக, ஒன்று அரச குலம், இன்னொன்று தொண்டர் குலம். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிறோம். இன்னைக்கு பெண்ணியத்துக்கு மரியாதையே இல்லை. இன்னும் எத்தனைக்கெத்தனை போராடுகிறோமோ அத்தனைக்கத்தனை சமுதாயத்திலே எங்களுக்கு நகைப்புத்தான். முன்னெல்லாம் பஸ்ல ஒரு பெண் வந்தா இடம் கொடுப்பாங்க. பஸ்ல ஏறணும்னா கூட்டமா இருந்தா சரி நீங்க ஏறுங்க மாம்பாங்க. இப்ப யாருமே இடம் கொடுக்கறதே இல்லை, இடிச்சுட்டு தான் ஏறான். ஏன் நீங்க தான் சம உரிமை பேசுறீங்களா, இடிச்சுட்டு ஏறுங்க. இப்ப என்னாச்சு, சம உரிமை கேட்டதுனால இருக்கிற உரிமையும் போனதுதான் மிச்சம். எனக்கு ஒரு ஆசை, செத்து போய் ஏதோ வாணியம்பாடியில பேசின புண்ணியத்துக்காக சொர்க்கத்துல ஒரு நிமிஷம் இடம் கிடைச்சா சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு. அங்க பாரதிய மேடைகளை ஆட வைத்த வித்தார பாட்டுக்காரனாக, தலைப்பா கட்டிய புலவர்கள் மத்தியில் தலைமை பாதந்த தலைமை நக்கீரனாக, விந்தியத்துக்கு அப்பாலும் விரிந்து பறந்த குயிலாக, நீ படைத்த பாஞ்சாலி பாண்டவர்கள் கௌரவர்களை மட்டுமல்ல பாண்டவர்களையும் பதறச் செய்து பரந்தாமனையும் அலற வைத்தாளே அப்பேற்பட்ட பாரதியே, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் என்று எங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஏதோ புருஷங்கிட்ட மட்டும் இடிபட்டுக்கிட்டு நின்னோம். இப்ப வெளியே வந்த உடனே போறோம் வரவெல்லாம் இடிக்கிறாயா. எங்களால வெளியவும் இருக்க முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. சம்பாதிக்கிறேங்கிற திமுறாங்கிற அங்க ஆபீஸுக்கு போனா நீங்களே எதுக்குமா வேலைக்கு வர்றீங்க, வீட்டுல பிள்ளைக்குட்டி பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதானே. அங்க போனா குடும்ப தலைவியா பாக்குறான், இங்க பார்த்தா ஆபீஸ்காரியா பாக்குறான். இந்த ரெண்டும் கெட்ட நிலையில இருந்து மறுபடியும் எங்களை எங்க இடத்துக்கே அனுப்பிடு பாரதியை கேட்கணும்னு தோணுது. ஆனால் உண்மையான சம உரிமைக்காக வக்காலத்து வாங்கி ஒரு காவியத்திலே வந்திருக்கிற அத்தனை பெண் பாத்திரங்களை மிக உயர்ந்ததாக படைத்து காட்டிய ஒரே காப்பிய கர்த்தா இளங்கோவடிகள் மட்டும்தான். சிலப்பதிகாரத்தில் ஒரு பெண் கூட தவறில்ல, ஒரு ஆண் கூட ஒழுங்கில்ல. இப்போ அங்கே வருகிறது காலணி. மணந்து கொள்கிறார் கண்ணகி, எல்லாருக்கும் தெரியும் மாநாய்க்கன் குலக்கொம்பர் மாசாத்துவான் மகனான கோவலனை மணந்து கொண்டார். அவள் மணக்கோலத்தில் இருக்கிற போது கால் முதல் தலைவரையிலே நகைகள். ஏன்னா அரைசு விழை திருவினான் அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசனை காட்டிலும் செல்வத்திலே மிக மிக உயர்ந்தவன் மாநாய்க்கர். அவனுடைய பெண்ணுக்கு காலிலே இருந்து தலை வரைக்கும் அத்தனை நகைகளையும் போட்டான். சிலம்பு காலிலே, பெண்கள் அணிந்தா சிலம்பு, ஆண்கள் அணிந்தா கழல். அது தங்கத்தில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம், இரும்புல கூட இருக்கலாம், வீரக்கழல். பெண்களுக்கு சிலம்பு மெட்டி, அத்தனை நகைகளையும் போட்டான். சர்வாபரண பூஷிதையாக அவள் காலணியாக அலங்கரித்த சிலம்பு இருக்கிற வரையிலே அவள் அடிமையாகத்தான் வாழ்ந்தான். மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே அலையடை பிறவா அமுதே என்கொள் மலையடை பிறவா மணியே என்கொள் பெருங்குடி வடியன் மடமகளே என்றெல்லாம் 40 வரி புகழ்ந்தான். இன்னைக்கு சினிமா கதாநாயகன் கூட இந்த அளவுக்கு பெண்டாட்டி புகழதில், இப்படி புகழ்ந்தா எந்த பொண்டாட்டியும் நம்புறதும் இல்லை. ஏன்னா 40 வரி புகழ்ந்தான். அவ ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவள் காலிலே இருந்த அணியான சிலம்பு அவளுக்கு அடிமை விலங்காகத்தான் இருந்தது. கணவனை எதிர்த்தும் பேசல, ஆதரித்தும் பேசல, வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரள் என்று வாசற்படி தாண்டாத பெண்ணடிமையாகத்தான் வீட்டுக்குள்ள இருந்தா கண்ணகி. கேட்கல, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு கணவனிடத்திலேயோ மாமன் மாமி இடத்திலேயோ பெற்றவரிடத்திலேயோ சமுதாயத்திடத்திலேயோ கேட்க தோணலை. ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்த பூம்புகாரிலே வாழ்ந்த பெண்களிலே 180 பேர் செல்வ குடும்பத்திலே இருந்தவர்கள் அத்தனை பேர்களின் கணவனும் ரெண்டாட்டம் போட்டவர்கள். அரசன் முதலாக குலத்துக்காக குலமகள் ஒருத்தி, கலை என்ற பெயரிலே விலைமகள் ஒருத்தி. இந்த ரெண்டாட்டம் போட்ட ஆடவர்கள் மத்தியிலே கற்புடைய பெண்ணிற்கு திண்டாட்டமாச்சு, அது விதிக்கு கொண்டாட்டமாகவும் ஆச்சு. கேட்க தெரியல கண்ணகிக்கு,
ஆனா எல்லாத்தையும் இழந்தான். மாதவிக்கு கொடுத்தல்ல, வாணிகத்தை சரியாக கவனிக்காமல் கடல் வாணிகம் செய்தவர் கப்பலே கவிழ்ந்து போக, சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலந்தர் வான்பொருள் தொலைத்த இளம்பாடு நானு தரும். எதுக்கு மனுஷன் வைக்கப்படணும்? ஏழையா போறதுக்காக வைக்கப்படப்படாது. ஆனா குடிச்சு ஏழையானா வைக்கப்படு, குதிரவால கட்டி ஏழையானா வைக்கப்படு, சூதாடி ஏழையானா வைக்கப்படு. பிறருக்கு தர்மம் செய்து குடும்பத்தை வாழ வைத்து தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு வைத்திய செலவு பண்ணி பிள்ளைய படிக்க வச்ச ஒருத்தன் ஏழையானா பெருமைப்படு, அதான் முக்கியம். அப்ப ஏழை என்பது வெட்கப்படக்கூடிய விஷயமே அல்ல, பணக்காரன் என்பது மகிழக்கூடிய விஷயமும் அல்ல. நீ மனுஷனா இருக்கியா, அதான் முக்கியம். இங்கே இவன் எதுக்கு வருத்தப்படுறான்? கட்டின மனைவி உன்னை விட்டுவிட்டு 13 ஆண்டுகள் உள்ளூரிலே வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து ஒரு பெண்ணையும் பெற்று குலதெய்வத்தினுடைய பெயரை மணிமேகலை என்று வைத்துவிட்டு நீ இருக்கியா செத்தையான்னு கேட்காம, என் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம, பெண் கொடுத்த மாமன் பாவிக்கு நல்ல மருமகனாக இருக்காம, நாட்டுக்கு நல்ல பிரஜையாக இல்லாமல், ஒரு நல்ல வணிகனாக இல்லாமல் போய்விட்டேனே, அது எனக்கு வெட்கத்தை தருகிறது என்று அழுதிருந்தா கோவலனுக்கு சில வைக்கலாம். வைக்கலையே. என்னுடைய மாணவிகள் சாதாரண தமிழ்ல எழுத்து பிழை போட்டா ஒரு பிழைக்கு கால் மார்க் குறைக்கணும், ஆனால் மொத்தத்தில் நாலில் ஒரு பங்கு தான் குறைக்கணும், அத்தனையும் பிழையாக இருந்தால் கூட. இது கொடுமை, ஒரே அடி அடிக்கப்படாது. அப்போ என் மாணவிகள் ஒரே ஒரு எழுத்து பிழைக்கு மட்டும் நான் 5 மார்க் ப்ளஸ் போடுவேன். கோவலன் என்பதை சில குழந்தைங்க கேவலன் எழுதும், அதுக்கு 5 மார்க் ப்ளஸ். ஏன்னா கோவலன் என்பதில் எட்ட சுழி கொம்பு, கா பக்கத்தில் ஒரு கால், அந்த கால் இல்லாட்டா அது கேவலன். இந்த கோவலனோட காலை அவன் பெத்தவன் உடைச்சிருந்தா இவன் இந்த ஆட்டம் போட்டிருக்க மாட்டான். பொண்ணு கொடுத்த மாமனார் மாமியார் உடைச்சிருந்தா இப்படி ஆட்டம் போட்டிருக்க மாட்டான். இல்லை கட்டிக்கிட்ட பெண்டாட்டியாவது உடைச்சிருந்தா இவன் வீட்டோட புருஷனாக ஒழுங்காக இருந்திருப்பான். அல்லது இஷ்டப்படி தேடிக்கொண்ட மாதவியாவது ஒடித்திருந்தா இவன் அவ வாழ்க்கையை நாசமாக்காமல் இருந்திருப்பான். அரசன் ஒடித்திருந்தா நல்ல பிரஜையாக இருந்திருப்பான். அத்தனை பேர் ஒடிக்காத காலம் நம்ம மாணவியாவது ஒடிச்சாலும் எனக்கு சந்தோஷம். சில சமயத்தில் தவறுகள் கூட நியாயங்கள் ஆக்கப்படுகிறது. தண்டிக்கப்பட்ட நியாயங்களை விட திருத்தப்பட்ட தீர்ப்புகள் மிக சிறந்தது. இங்கே அதே மாதிரி இவனும் அற்புதமாக அந்த கண்ணகி வாழ்ந்த காலத்திலே வாய் பேசாத அடிமையா இருந்தா, ஆனா இப்ப திரும்பி வந்தவன் சொல்றான், ஐயோ நீ இப்படி இழைச்சு போயிட்டே வருத்தப்படல, நான் ஏழை ஆயிட்டேனே வருத்தப்படுறேன், உன்னை விட்டு போயிட்டேனே நினைச்சா கண்ணகி நடந்த முறை வேறையா இருக்கும், ஆனா ஏழையாகி விட்டேனே என்று ஏழ்மையை விளக்க முடியும். உடல் தேய்ந்தா மருந்து கொடுக்கலாம், உளம் தேய்ந்தால் மருந்து கொடுக்க முடியாது. இங்க உடனே பார்த்தா காலில் இருக்கிற சிலம்பு எடுத்து கூட, சிலம்புல கொண். அந்த காலத்துல கோவலன் மாதிரி ஒருத்தன் வாழ்ந்து கட்டினவளையும் ஒட்டினவளையும் அத்தனை பேரையும் யாருக்காவது ஒத்துருக்காவது நல்லவனா இருக்கணும், யாருக்கு இல்லாத வந்தவனை வந்தபோது காலில் இருந்ததை கயட்டி கொடுத்தா, இப்போ அந்த மாதிரி வந்தா இப்பவும் காலில் இருக்கிறத கயட்டி கொடுப்போம், கயட்டி கொடுக்குற பொருள் தான் வேறையா இருக்கும். சிலம்புல கொண், அவ செட்டி மகள் கெட்டிக்காரி. சிலப்பதிகாரம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. அத்தாணி மண்டபத்திலே அரியணையிலே வீற்றிருந்த மன்னனிடத்திலே முத்தான சொல்லெடுத்து சத்தான வாதம் படைத்த தன் அத்தான் நிரபராதி என்றாலே அந்த வித்தார கள்ளியோட கதை தான் சிலப்பதிகாரம். சிலம்ப கொடுத்தா. ராமாயணத்திலே காலணியினாலே ஒரு காப்பியம் பெயர் பெறல, காலணியினாலே ஒரு பாத்திரம் புகழ் பெறவில்லை, அந்த பாத்திரத்தினாலே காலணி புகழ் பெற்றது. புராணத்திலே காலணியினாலே தொண்டருக்கு பெருமை இல்லை, தொண்டராலே இங்கே இவருக்கு பெருமை. ஆனா சிலப்பதிகாரத்திலே இந்த சிலம்பே காப்பிய பெயராக மாறியது. யார்? இளங்கோவடிகள் கிட்ட சீத்தலை சாத்தனார் வந்து சொல்லுகிறார், புகாரிலே பிறந்து பல புகார்களுக்கு ஆட்பட்ட கோவலனுக்கு மனைவியாகி மதுரை வரையிலே வந்து நம்முடைய வஞ்சி நகரத்திலே காலையிலே கிழக்கே உதித்து உச்சியிலே சுட்டரித்து மாலையிலே மேற்றிசையிலே மறைகின்ற கதிரவனைப் போல, கீழ்த்திசையிலே இருக்கிற சோழ நாட்டிலே பிறந்து உச்சி நேரத்திலே நடுவில் இருக்கிற பாண்டிய நாட்டிலே நெருப்பாக எரிந்து மாலையிலே மேற்கே இருக்கிற சேர நாட்டிலே அவள் தெய்வமாகி மறைந்த சூரியனவர். அப்படிப்பட்ட அந்த கண்ணகி மிகச்சிறந்த பெண்ணாக இருந்து இப்படி ஒருமுறை இழந்த திருமாபத்தினி கதையை சொல்லுகிறார் சீத்தலை சாத்தனார். குடக்கோ சேரல் இளங்கோவடிகள் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்து இருந்த இளங்கோவடிகளுக்கு கேட்ட உடனே அவர் சொல்றார், உடனே கண்ணகி கதைன்னு பேர் வச்சிருக்கலாம், கோவலன் கதைன்னு பேர் வச்சிருக்கலாம், அல்லது பூம்புகார் வரலாறுன்னு பேர் வச்சிருக்கலாம், அல்லது முப்பெரும் நாடுகளின் சங்கமம்னு ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம். ஆனா கேட்ட உடனே அவர் சொல்றார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது,
உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சிலம்பு காரணமாக நிகழ்ந்ததனாலே சிலப்பதிகாரம் என்னும் பெயரினால் யாம் நாட்டுதும் பாட்டுடை செய்யுள். காப்பியத்துக்கே அந்த காலணிதான் பெயராச்சு. ஏன் அதுக்கு என்ன அவ்வளவு பெருமை? சிலப்பதிகாரம் என்பதற்கு விளக்கம் சொல்லணும்னா பூம்புகாரோட முடிய வேண்டிய கதை. எத்தனையோ பேர் வீட்டில் அந்த காலத்தில் நடந்த கதை, கட்டினோட விட்டு வேறொருத்திடம் போவதோ திரும்பி வருவதோ வராமல் போவதோ, அது அங்கேயே முடிய வேண்டிய சாதாரண கதை. ஆனால் புகாரிலே முடிய வேண்டிய சாதாரண கதையை அந்த சிலம்பு தான் மதுரைக்கு இழுத்து கொண்டு போய் வஞ்சி வரையிலே கொண்டு போய் விண்ணகம் வளைக்க இலங்கையிலே இருக்கிற கடல்சூழ் இலங்கை கயவாக முதலான மன்னவர்களையும் இழுத்து வர அளவுக்கு முடிய வேண்டிய கதையை அதிகரிக்க வைத்தது சிலம்பு. சிலம்பினாலே அதிகரித்ததனாலே இது சிலப்பதிகாரம். இன்னொன்று உப்புச்சப்பில்லாத கதை. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் சரியில்லாத கணவனால. கண்ணகியும் அப்படி வாழ்ந்தா. ஆனால் உப்புச்சப்பில்லாத ஒரு கதையை மதுரைக்கு கொண்டு போய் அதி காரமுள்ளதாக வீரியமுள்ளதாக மாற்றிய காரணத்தினாலே, சிலம்பினாலே அதி காரமுள்ளதாக மாற்றப்பட்டதாலே அது சிலப்பதிகாரம். மூணாவது, நீதி வழங்க வேண்டிய மன்னனுக்கே தண்டனை கொடுத்து சிலம்பு அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்டதனாலே அது சிலப்பதிகாரம். அரசியலுக்கும் சிலம்புதான் அதிகாரம், அந்த ஊழ்வினை வருவதற்கும் சிலம்புதான் காரணம், உரைசால் பத்தினியை ஏற்றுவதற்கும் சிலம்புதான் காரணம். இந்த மூன்று பாவிகத்தையும் சொல்லி இந்த மூன்றுக்கும் ஆணி வேறாக இருக்கிற சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இப்போ சிலம்புல கொண் கெட்டி வளையல் வித்தா அந்த காலத்துல ஜோடியாத்தான் வைக்கணும். இப்ப ஒரு கையில வளையல் மாட்டிக்கிறது ஒத்த வளையல், அப்பெல்லாம் ஜோடிதான். செருப்பு வித்தா ஜோடியாத்தான் விற்கணும். வாணியம்பாடியில் ஒரு செருப்பு வாங்கிட்டு சேலத்தில் போய் ஜோடி சேட முடியாது. ஒரு தோட்டம் காரக்குடியில் வாங்கிட்டு இன்னொரு தோட்டத்துக்கு சிங்கப்பூருக்கு போக முடியாது. ஜோடி வித்தியாசம் வராது, ஒத்து வராது. சிலம்பை ஜோடியாக தான் விற்கணும். அவள் கெட்டிக்காரி, அவள் ஜோடியாக சேர்த்து கொடுக்குறா சிலம்புல. பண்மையில் சொல்கிறா இந்த அங்கே ரெண்டு சிலம்பும். இவன் என்னைக்காவது வியாபாரம் பண்ணி தொலைச்சிருந்தா அவனுக்கு தெரியும். இவன் பள்ளியறையை விட்டு வெளியே வந்த ஆளே இல்லை. திரும்பி வர்றான் மாதவி வீட்டிலேருந்து, வந்து ஹாலில் நிற்கலை, கூடத்தில் உட்காரல, நேராக பள்ளி அறைக்கு போனான்னு எழுதுவார். அங்கே விட்டா இங்கே அவங்கிட்ட கொடுத்தா எடுத்துக்கொண்டு மதுரைக்கு போகிறான். சிலம்பு கண்ணகியினுடைய காலிலே இருக்கின்ற வரையிலே அவள் அடிமையாகத்தான் வாழ்ந்தாள். ஒரு வார்த்தை எடுத்து பேசலை, வாசப்படி தாண்டலை. எப்போ அவள் காலில் இருக்க வேண்டிய சிலம்பு அவன் கைக்கு போனதோ, அப்படி தாண்டாத பத்தினி நாட்டை விட்டே தாண்டி சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாடு போகிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்தது. ஒரு வார்த்தை பேசாத கண்ணகி மதுரைக்கு போன உடனேயே கேட்கிறான். இவனுக்கே ஒரு தயக்கம், என்ன நம்பி நீ எப்படி வந்த? என் புத்தி தான் நிலையில்லாத புத்தி. அவன் சொல்கிறான், நான் என்ன காரியம் பண்ண? வம்ப பரத்தரோடு வறுமொழி ஆடரோடு குறுமொழி கொட்டி இப்படி தெருவில் உட்காந்துப்பேன். மோரி மேலே நாலு பசங்களை சேர்த்திட்டு போகிற வர பொண்ணெல்லாம் சைட் அடிப்பேன். வெட்டி பேச்சு பேசுகிற வம்ப பரத்தரோடு வறுமொழி ஆடரோடு குறுமொழி பயனில்லாத கொச்சை வார்த்தைகளை பேசிக்கொண்டு வீணாக வாழ்க்கையை கழித்தவன் நான். இது கோவலனே தன்னை பற்றி சொல்கிற ஸ்டேட்மெண்ட். எந்த பொறுப்பையும் நிறைவேற்றாத என்ன நம்பி எழுக என்றதும் எழுந்தனை என் செய்தனை, என்ன நம்பி மதுரைக்கு வந்துட்டியே என்ன காரியம் பண்ணினேன்? அப்போ அது வரைக்கும் பேசாத கண்ணகி கோவலன் பிரிந்த பிறகு பெருகேன் பீடென்று ரெண்டே வார்த்தை தான் மதுரை புகார் காண்டத்தில் பேசுகிறா. இப்போ பேசுகிறா தப்பு செய்த கணவனை திருத்துவதற்காக வாயினாலே வார்த்தை பேச தெரியாமல் சிலம்பணிந்த பாதத்தோடு அடிமையா இருந்த அந்த கண்ணகி சிலம்பை அவன் கையிலே கொடுத்த உடனே அவ கை ஓங்கியது. இப்ப சொல்ற, ஐயா யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தி, யாரும் பாராட்டாத காரியத்தை பண்ணின, ஆனா நான் யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே. நீ மாறிட்டே இருந்த, நான் மாறவே இல்லையா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி, கல்யாணம் பண்ணின போது இருந்த மாதிரி இப்போ ஒரே மாதிரி மனசு தான். அதனாலே ஏற்று எழுந்தனன். அது மட்டும் இல்லை, சாப்பாடு போடுறா. சாப்பாடு போடும்போது நாதான்னு கூப்பிடலை, கணவனேன்னு கூப்பிடலை, மனசு அப்படியே மாறிவிட்டது. அலங்காரத்துக்காக மிகச்சிறந்ததாக ஒரு சுமங்கலி பெண்ணினுடைய காலிலே இருக்க வேண்டிய அந்த சிலம்பு எப்பொழுது வியாபார நுணுக்கமாக அவன் கையிலே மாறியதோ அப்பொழுதே முடிவு பண்ணிவிட்டா இவன் கணவன் அல்ல, எனக்கு புத்தி கற்பித்த தலைவன். அவ்வளவுதான். அப்ப கூப்பிடுற அடிகாள் அமுதுண்ணவாறு. சாமியாரத்தான் அடிகளேன்னு கூப்பிடுவோம். உனக்கு எந்த பாசமும் இல்லைடா, யாருக்கிட்டையும் பாசம் இல்லை, அடிகளே சோறு திங்க வா போடுறேன்.
அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு விடுறான். அந்த சிலம்ப வலை மாற்றுகிறது. இப்ப கிளம்பி போறான், அவர் ரெண்டு சிலம்ப கொடுத்தா, இவன் ஒன்ன கொண்டு போனான், விற்கவும் தெரியல வாங்கவும் தெரியல, ஜோடிய பிரிச்சான். சிலப்பதிகாரத்தில் அத்தனை ஜோடியும் பிரிந்தது. கோவலன் கண்ணகி பிரிந்தார்கள், மாதவி கோவலன் பிரிந்தார்கள். கோவலனுடைய தாய் அவ இறந்தா, கண்ணகி தாய் இறந்தா, தந்தைமார் இருவரும் துறவியானார்கள், பாண்டிய மன்னன் இறந்தா, கோப்பெருந்தேவி இறந்தா, ஒரு ஜோடியாவது வாழ்ந்துதா ஒன்று கூட வாழல. ஜோடியை பிரிச்சான் இவன் செஞ்ச பாவம். சிலம்ப கொண்டு போய் விற்க போனான், அதுவும் தெரியல. விற்க வேண்டிய இடம் எதுன்னு தெரியாம தெருவில் போற ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் காட்டினான் பொற்கொள்ளன் இடத்துல. அவன் ஏற்கனவே திருட, அதை வாங்கி பார்த்த உடனே இது கோப்பெருந்தேவிக்கு அல்லது அப்புறவு இல்லை, இது விலை மதிக்க முடியாத சிலம்பு, இது ராணி காலில் தான் போட முடியும். அப்போ பாண்டிய நாட்டு மன்னனுடைய ராணி காற்சிலம்பு மாதிரி இருக்கிறது என்று கண்ணகி காற்சிலம்பை எண்ணியது என்றால் எவ்வளவு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்திருக்கணும், எப்பேற்பட்ட ராணியாக வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு வாழறா, மாட்டிக்கொண்டான், இறந்தான். ஒற்றை சிலம்பு வீட்டில் இருக்கு, ஒற்றை சிலம்பு பாண்டியனிட்ட. சிலம்பு தான் அந்த காப்பியத்தையே, அதோட முடிஞ்சு போச்சு கதை. கொலை பண்ணப்பட்டான், ஏதோ கண்ணகி நெஞ்சில் எடுத்துக்கொண்டு ரெண்டு நேரம் அழ வேண்டியதுதான். ஒன்று அவனோட சாகணும், இல்லை திரும்பி பிறந்த வீட்டுக்கு வரணும், ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். கதை முடிஞ்சிடுச்சு. முடியலையே, முடிக்க வைக்கலையே அந்த காலனி. இப்போ வீட்டில் இருக்கா, கணவன் வரவில்லையே என்று இறைவனை வழிபாடு செய்து ஆட்சியர் குறவை நடந்து கொண்டிருக்கிறது. ஊருக்குள்ள தயிர் விற்க போன மாதரி திரும்பி வர்றான். அந்த காலத்தில் கிராமப்புறத்திலே எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு கூட மிகப்பெரிய ஞானம் இருந்தது, இன்னைக்கு இருக்கு. அப்போ 90% இருந்தது, இப்போ 30%. காரணம் டிவி பாதிக்கு எடுத்தது, நாம பாதிக்கு எடுத்தோம், அதான் மிச்சம். அவர்களுக்கு நல்ல ஞானம், நல்ல அறிவு. அந்த தயிர்காரி வந்து சொல்றான், இப்போ என்ன சொல்லணும், கண்ணகி உன் புருஷனை கொன்னுட்டாங்கடா, செத்து போறது பெருசே இல்லையா, எல்லாரும் சாக போறோம், நெருநாள் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறதா இந்த உலகுக்கே பெருமை. ஆறிலும் சாவு அனுபவிக்காத வயசு, 16 சாவு அனுபவிக்க வேண்டிய சாவு, 60 சாவு அனுபவிச்சு முடிச்ச சாவு. சாவு எல்லாருக்கும் உண்டு, ஆனா எப்படி சாகிறவங்கதான் முக்கியம். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் அச்சாக்காடு இறந்து கோள் தக்கதுடைத்து. இமயத்தின் பனிமலையிலே காரணமில்லாமல் படையெடுத்து வருகிற மாற்று நாட்டுக்காரனோடு போனஸ் கேட்காம, சம்பள உயர்வு கேட்காம, கட்டின பெண்டாட்டி முகத்தை கூட சரியா பார்க்காம, கல்யாணம் ஆன 10வது நாள் கருவில இருக்கிற குழந்தை முகத்தை பார்க்காம, 5 கருவாக இருக்கும் போதே விட்டு விட்டு போன அந்த மிகப்பெரிய படை வீரர்கள் எதையுமே கேட்காம நமக்காக போரிட்டு அந்த பனிபடர்ந்த இமயமலையிலே முன்னாலே விழுந்தவனை மிதித்துக் கொண்டு அவனுக்கு ஈமக்கடன் கூட இல்லாமல் போர்க்களத்திலே உயிரை கொடுக்கிறானே, அது சாவு. ஊரை கொள்ளையடிச்சு உலகில போட்டு கோடிக்கணக்கில் லட்சத்துக்கணக்கில் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுட்டு கேஸ் நிரூபணமாகி அவனை தூக்கில் போட்டா என்ன, போடாட்டா என்ன, நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் செத்தவன் தான். அதனால தீமை செய்து விட்டு தெருவில் ஓடுற ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஓடிப்பை குறுக்க போயிட்டு லாரி நம்ம மேலே ஏறினா அது வீரமுள்ள சாவு, விவேகமுள்ள சாவு. ஆனா நாம ஒருத்தனை அரிக்கடியில் தள்ளி விட்டு அவனை சாகடிச்சுட்டு நாமும் தெரியாதனமா செத்து போனா அது புலையுர் மரணம். கம்பன் தான் பாடுவார், தசரதனுடைய மரணம் சாதாரண மரணம், தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட, வழிவகைகள் இருந்தும் கூட தீர்க்க தெரியாம செத்தவன். ஏன் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு இவனு கூடவே போயிருக்கிறது, யார் வேண்டான்னு தடுத்தா? தீர்க்க தெரியாமல் வாக்கையும் காப்பாற்ற முடியாமல், மரபையும் காப்பாற்ற முடியாமல், தன் உயிரை விடுவதை தவிர வழியிலே விட்ட சாதாரண மரணம். ஜடாயுவோட மரணம் தெய்வீக மரணம். ராவணனை எதிர்த்து தனக்கு கைகால் இல்லை என்ற போது கூட, அடா யாரா நினைத்தாய், மாதா அணையாளை யாராக மனக்கொடு நினைத்தாய் என போரிட்டு உயிரை விட்டாலே இந்த கம்பன் பாடுவான் தெய்வீக மரணம். தெய்வ மரணம் என் தாதை எய்தியது என்பகின் வழக்கன்றாமோ. புலையுறு மரணம் கும்பகர்ண மரணம். தீமைக்கு துணை இருந்து நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் மனைவியை பறிகொடுத்த ஒருவன் வந்து கேட்கிற போது அவனை எதிர்த்து அறமற்ற முறையிலே செய்த போரிலே நான் என்னதான் அண்ணன் பாசத்தோடு செஞ்சோற்று கிடந்ததுக்காக நின்றாலும் என்னுடைய மரணம் பழிக்கத்தக்க மரணம், புலையுர் மரணம் எனக்கு தக்கதே. இந்த 3 சாவையும் கம்பன் பேசுவான். இங்க அதே மாதிரி மரணம் என்பது எப்படி வருகிறதுன்னு முக்கியம் இல்லை, ஏன் வந்தது என்பதுதான் முக்கியம். இவன் மேலே என்ன கள்வன் என்ற பழி, அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் திருடலை. இப்போ கண்ணகி கிட்ட போய் உன் புருஷன் செத்து போயிட்டான்னா அவன் உயிரை விட்டுருவா. அதையும் திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டான்னா பரம்பரைக்கே இழுக்கு.
அந்த தயிர்காரி அழகா சொல்றா, அடி உன் புருஷன் தப்பு பண்ணல, சாட்சி ஒரு கோர்ட்டுக்கு கேச கொண்டு போனா சாட்சி தயார் பண்ணிட்டு தான் போனோம். ஒரு அயோக்கியம் கொலை செய்யலேன்னு சொல்றதுக்கு 100 பொய் சாட்சி தயார் பண்ணுவோம், ஆனா அந்த அயோக்கியம் கொலை செய்தான்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல சாட்சி கூட வராது. 100 பொய் சாட்சி பொய்யை நிஜமாக்கலாம், ஆனா 1000 பொய் சாட்சி கூட ஒரு சத்தியத்தை பொய்யாக்க முடியாது. தண்ணிக்குள்ள அமர்ந்த மாதிரி மேல வரும். இவ அழகா சொல்றா, கண்ணகி உன் புருஷனை திருடன்னு சொல்லிட்டாங்க. எதை திருடினா? சிலம்பை திருடினான். எப்படி திருடினா? சத்தம் இல்லாம திருடினான். முடியுமா? ஒரு வார்த்தை திருட போறான், பழக்கப்பட்டவனா இருந்தா அது கழுத்துல கைய வச்சு பிடிப்பான், வாத்து கத்தாது, ஓடிடலாம். இப்ப நான் போய் வார்த்தை திருட போனா காலை பிடிப்பேன், அது கத்துற கத்துல வர்றவன் என் காலை ஒடிப்பான். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இப்ப சொல்லுகிறாவ, அரைசுரை கோயில் அணியார் எகிழம் கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே, கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே குறை கழல் மாக்கள் கொலை குறித்தனரே. ஒரு சாதாரண தயிர்காரி அரைசுரை கோயில் அரசனுடைய மனைவியினுடைய அந்த புறத்திலே அணியார் நெகிடம் வேலைப்பாடமைந்த நெகிடம்னா சிலம்பு, அரசியனுடைய காற்சிலம்பை கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்று சத்தமில்லாமல் திருடினவன். அதை ரெண்டு தடவை சொல்றா, சத்தமில்லாமல் திருடினவன் கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே, கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே. காலிலே போட்டிருக்கிற வீர கழல்கள் கலீர் கலீர் சப்திக்கிறதே, அந்த குறை கழல் மாக்கள் கொலை குறித்தனர். கண்ணகி கெட்டிக்காரி புரிஞ்சுக்கிட்டான். முதல்ல நேத்தித்தான் இந்த ஊருக்கு கோயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா போன வழியிலேயே வந்துட்டு இருப்போம், தெற்கு வாசல் எது வடக்கு வாசல் எதுன்னு தெரியாது. அப்ப அந்த காலத்துல புதுசா வந்தவன் இவன், இவனுக்கு அரசனுடைய அரண்மனைக்கு வழி தெரியறதே கஷ்டம். அப்படியே அரண்மனைக்கு வழி தெரிந்தாலும் அந்த புறத்துக்குள்ள நுழையிறதுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. அந்த புறத்துக்குள்ள நுழைந்தாலும் அரசியனுடைய நகைகள் வைத்திருக்கிற இடம் எங்கேன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்ச ஒருவன் ஒரே நாள்ல நுழைஞ்சானா நம்பவே முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் அந்த சிலம்ப எங்க தொட்டாலும் கலீர் கலீர்னும், உள்ளுக்குள்ள பூரா பரல்கள். சாதாரண பெண்களுடைய தண்டையில் இழந்த கொட்டை போட்டிருப்பான், இதில் முத்துப்பரல்களும் மாணிக்கமும், அதை எடுத்தாலே கலீர் கலீர் சத்தம் கேட்கும். இப்போ அந்த உள்ள நுழையிறதே கஷ்டம், அந்த புறத்தில் நுழையிறது அதை விட கஷ்டம், நகை வைக்கிற இடம் தெரிஞ்சு போகிறது அதை விட கஷ்டம், அதில் எல்லாத்த விட கஷ்டம் சத்தமே இல்லாமல் அந்த சிலம்பை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது முடியாது என்பதற்கு இந்த திருடினவர்களை பிடித்தார்களே அவங்க காலில் கழல் போட்டிருந்தால அது சத்தம் போட்டதில் இருந்து இது மாதிரி தானே அதுவும் சத்தம் போடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.